हेलो फ्रेंड्स वेलकम टू द चैनल रेनबो रेन स्पाइसेस இன்னைக்கு சேனல்ல வந்து நம்ம ஒரு டிஃபரண்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பூரி வித் அந்த பூரி மசாலா எப்படி செய்யறது உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம் நிறைய பேத்துக்கு வந்து பூரி வந்து ஃப்ளஃபியா வர மாட்டேங்குது ஹோட்டல்ல சொல்ற பூரி மாதிரி வர மாட்டேங்குது அப்படின ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பூரி ஃப்ளஃபியா வரணும் அப்படினா மாவு எப்படி பிசையணும் மாவுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணனும் அப்படிங்கற சீக்ரெட் பார்க்க போறோம் அப்புறம் வந்து பூரி மசாலா எப்படி செய்யறது ஹோட்டல்ல செய்யற மாதிரியே வந்து கெட்டியா பூரி மசாலா எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யறது அப்படினு பார்த்தறலாம் வாங்க இப்போ நம்ம பூரி மாவு செய்யறதுக்கு என்ன எப்படி பிசையறது அப்படினு பார்த்துக்கலாங்க இப்போ வந்து நாங்க கோதுமை மாவு எடுத்துறோம் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நீங்க உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க கோதுமை மாவுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ரவை சேர்த்தீங்கனா வந்து பூரி நல்லா உப்பலா வரும் அதுக்காக வந்து நாங்க ஒரு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் தேவையான அளவு உப்புங்க கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் ரவை மட்டும் ஆட் பண்ணீங்கனா போதும் பூரி வந்து நல்லா சாஃப்ட்டா உப்பலா வரும் அவ்வளவுதான் இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இங்க பாருங்க எந்த பக்குவத்துல இருக்குனே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க வந்து சக்கரையும் ரவையும் போட்டிங்கனா உங்களுக்கு வந்து பொரிக்கிறப்ப பூரி வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நல்லா உப்பலா வரும் அப்படியே ஹோட்டல்ல குடுக்குற மாதிரி பூரி இருக்கும் அதனால வந்து மாவு நாங்க என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் போட்டோமோ அந்த மாதிரி போட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பூரி மசாலா செஞ்சிரலாங்க இப்போ பூரி மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டா கீரி எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை ஒரு கொத்து பூண்டு ஒரு மூணு பல்லு தட்டி எடுத்து வச்சிருக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து ஒன்னா ரெண்டா மசிக்கணும் நல்லா மசிச்சிடக்கூடாது மாவு மாதிரி அதனால வந்து ஒன்னா ரெண்டா உருளைக்கிழங்கு தெரியற மாதிரி மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் கல்லமாவு வந்து ஒரு ஸ்பூன் கல்லமாவை மட்டும் தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கோங்க இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க இப்ப கடாயில எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்ப கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ கொஞ்சம் கல்லப்பருப்பு சேர்த்துக்கோங்க கல்லப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சது வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு வதக்கு வதக்கினோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டா கீரி எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒவ்வொரு வதக்கு வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்குல வந்து என்ன ரெசிபி செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக இந்த பெருங்காயத்தூளும் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது இந்த உருளைக்கிழங்கு வந்து கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து நீங்கள் இந்த பூண்டும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது உருளைக்கிழங்கு சேர்த்துனீங்கனாலும் அதனால் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒன்றா ரெண்டாக தான் வதக்கணும் ரொம்ப வதக்கக்கூடாதுங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அந்த வெங்காயம் இப்போ வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து ஒன்றா ரெண்டாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு மசால் சாப்பிட்றப்ப வந்து அந்த உருளைக்கிழங்கு வாய்க்கு வாய்க்கு அடிப்படும் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துக்கூடாது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கல்லமாவு சேர்த்துக்கலாங்க க
கல்லமா ஊத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குருமா எப்படி வேணுமோ அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வரட்டுங்க பூரி மசால் வந்து உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல வேணும் அப்படினா ரொம்ப தண்ணியாட்ட இருக்க கூடாதுங்க அப்படியே கெட்டியா மசால் மாதிரி இருக்கணும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமா சேர்த்தாதீங்க நல்லா கெட்டி மசால் மாதிரி செய்யுங்க இப்போ மசால் நல்லா கொதி வந்திருச்சுங்க நமக்கு வேணுங்கற கன்சிஸ்டன்சியும் வந்திருச்சு நல்லா கெட்டி ஆயிருச்சு இப்போ பூரி சுட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாங்க அவ்வளவுதான் இப்போ மசால் இறக்கி வைக்க வேண்டியதான் இப்போ நமக்கு சூப்பரா பூரியும் மசாலாவும் ரெடி ஆயிருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் இங்க பாருங்க பூரி நல்லா ஃப்ளஃபியா இருக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு இப்போ பூரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் இங்க பாருங்க பூரி எவ்ளோ ஃப்ளஃபியா வந்திருக்குனே அப்படியே ஹோட்டல் பூரி மாதிரியே இருக்கு இப்போ மசாலாவும் வந்து நம்ம நல்லா ஹோட்டல்ல கொடுக்கிற மாதிரி கெட்டி மசாலா தான் செஞ்சிருக்கோம் உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா உருளைக்கிழங்கா இருக்கு இத வந்து நம்ம அப்படியே உருளைக்கிழங்கா வச்சு சாப்பிறப்ப செம டேஸ்டா இருக்கும் நல்லா சுட சுட இருக்கு செம டேஸ்டா இருக்குங்க பூரி சாப்பிறதுக்குலாம் நம்ம ஹோட்டல் போகவே வேண்டியது இல்ல அதனால இதே மாதிரி வீட்ல செஞ்சீங்கன்னா இதுதான் ஹோட்டல் பூரி இதுதான் ஹோட்டல் மசாலா செமையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே முழுசு முழுசா இருக்கு அதை வச்சு சாப்பிட்றப்ப செமையா இருக்குங்க இங்க பாருங்க வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம ஒண்ணா ரெண்டா தான் வதக்கி இருக்கோம் அதனால வெங்காயம் எல்லாம் அப்படியே முழுசு முழுசா இருக்கும் நீங்க ரொம்ப வதக்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வந்து வெந்ததுக்கு அப்புறம் எங்க போகுதுன்னே தெரியாம போயிருங்க அதனால இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா வதக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியில மசால் ரெடி ஆகிற வரைக்கும் அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் அப்படியே இருக்குங்க செம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னொரு ஸ்பைசியான கண்டென்ட் இல்ல என்டர்டைனிங் கண்டென்ட்ல சந்திக்கலாம் டாடா பாய் பாய்